விடுதலை செய்யக்கூடிய ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதை போல தமிழ்நாட்டில் பல இடங்களில் நாங்கள் போய் கொத்தடிமைகளாக இருந்தவர்களை விடுவித்திருக்கிறோம். நான் அவர்களோடு தொடர்ந்து பேசினேன், எப்படி உங்களால் அந்த காரியத்தை செய்ய முடிகிறது? அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக, இயக்கத்தின் மூலமாக நாங்கள் முதலாவது கலெக்டரை போய் பார்ப்போம், அங்கிருக்கிற அதிகாரிகளிடத்தில் எங்கள் தரிசனத்தை சொல்லுவோம். எந்த முதலாளிமார்களும் தன்னுடைய வேலைக்காரனை அவ்வளவு சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியை குறித்து சற்று கவனமாய் கேளுங்கள். வட இந்தியாவில் இருக்கிற பாம்பு பிடிக்கிற, ஒரு நேர சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற எத்தனையோ இளைஞர்கள், எத்தனையோ பெரியவர்கள், வசதி இல்லாதவர்களுக்கு இந்த முதலாளிமார்கள் நிறைய பணம் கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்து ஒரு கட்டத்தில் அவர்களை கொத்தடிமைகளாய் கொண்டு வந்து தங்களுடைய நிறுவனங்களில் அவர்களை வைத்து அடிமைத்தனமாய் வேலை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர்களால் தப்பித்து போக முடியாது, தன் மனைவி பார்க்க முடியாது, தன் பிள்ளைகளை பார்க்க முடியாது. காலமெல்லாம் இந்த எஜமான்களுக்கு இவர்கள் என்னவா இருக்க வேண்டும்? கொத்தடிமைகளாய் இருக்க வேண்டும். இந்த சகோதரியினுடைய தரிசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது என்னுடைய கண்களில் கண்ணீர் ஊற்றினது. இவ்வளவு அருமையான ஒரு ஊழியத்துக்காகத்தான் தேவன் என்னை அழைத்து வந்தாரா? ஆச்சரியப்பட்டேன். தொடர்ந்து அந்த சகோதரி பேசினார்கள், என் சகோதரனே, புதுக்கோட்டை மாவட்டத்திலும் எங்களுக்கு கிடைத்திருக்கிற செய்தியின்படி சில இடத்தில் கொத்தடிமைகள் இருக்கிறார்கள். அவர்கள் எங்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அந்த கொத்தடிமைகளை விடுவிக்க உங்களுடைய உதவியை நாங்கள் தேடுகிறோம். உங்களுடைய உதவி என்றால் உங்களிடத்திலிருந்து பணமோ பொருளோ அல்ல, உங்கள் திருச்சபையின் மூலமாய், உங்கள் ஊழியத்தின் மூலமாய் ஊக்கமான ஜெபம் எங்களுக்கு தேவை. அப்படி நீங்க எங்களுக்கு ஊக்கமாய் ஜெபிக்கும் போது, எங்களுக்காக நீங்க ஊக்கமாய் கண்ணீர் வடித்து ஜெபிக்கும் போது, உங்க சர்ச்சில் இருந்து ஒரு டீமை எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, அவங்கள நாங்க கூட்டிட்டு போய் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தி, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி புதுக்கோட்டை மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் இந்த பட்டணத்தில் இருக்கிற கொத்தடிமைகளுடைய லிஸ்ட்டை நாங்கள் முதல்ல கொடுப்போம். இந்த பட்டியலை நாங்கள் முதல்ல கொடுத்தது பிற்பாடு உடனே முதலாளிமார்கள் அவர்களை விடமாட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? இங்க இருக்கிற கலெக்டர் அதிகாரிகள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்போடு புறப்பட்டு போய் அந்த ஸ்பாட்ல அவங்கள சந்தித்து எப்படியாகிலும் விடுதலை செய்வோம். அந்த விடுதலை செய்யாம போக மாட்டோம். அந்த விடுதலைக்கு மிகப்பெரிய தேவை உங்க ஜெபம். அல்லேலூயா. இந்த விடுதலை செய்த பிற்பாடு நாங்கள் என்ன செய்வோம்? அவர்களை கூட்டி கொண்டு போய் அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷமா அவர்கள் மனைவி பிள்ளைகளோடு அவர்கள் குடும்பத்தோடு நாங்கள் இணைத்து விடுவோம். அப்படி இணைத்து விட்ட பிற்பாடு இரண்டு வருடங்கள் அவர்களுக்கு போதுமான உதவி செய்வோம். தங்கள் கைகளினால் வேலை செய்து பிழைப்பதற்கு அவர்கள் நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி அந்த ரெண்டு ஆண்டுகள் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம் என்று சொன்னார்கள். இந்த தரிசனத்தை அவங்க சொன்ன நிமிடத்தில் நான் சொன்னேன், 31ஆம் தேதி நற்செய்தி கூட்டம் முடிந்த உடனே பிப்ரவரி மாத தொடக்கத்தில் உங்களோடு நான் தொடர்பு கொள்கிறேன், உங்க டீம் புறப்பட்டு வாங்க, அதற்கான உதவிகளை நாங்கள் செய்கிறோம் என்று. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். தரித்திரருக்கு சுவிசேஷம். என் ஆண்டவர் ஏன் தரித்திரர்களை ஏற்படுத்தினாரா? வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது தரித்திரம் ஒரு குடும்பத்தில் எப்படி வருகிறது? நீதிமொழிகள் 13:18 சொல்லுகிறது, புத்திமதியை தள்ளிவிடுகிறவர்கள் வாழ்க்கையில தரித்திரம் வருகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எந்த குடும்பம் அல்லது எந்த வாலிபன் அல்லது எந்த ஒரு அருமையான வாலிப பிள்ளைகள் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளாமல், என் தாய் ஒரு முட்டாள், என் தகப்பன் ஒரு முட்டாள், என்னுடைய உறவினர்கள் ஒரு முட்டாள்,
நான் கம்ப்யூட்டர் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறேன், எனக்கு இல்லாத ஞானமா, எனக்கு இல்லாத அறிவா என்று புத்திமதியை வெறுக்கிறவர்கள் தரித்திரத்தை சம்பாதிக்கிறார்கள், தரித்திரத்தை அனுபவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வேத வாக்கியம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 20:13 சொல்லுகிறது, தூக்கத்தை விரும்பாதே, நீ தூக்கத்தை விரும்பினால் தரித்திரனாவாய். இன்றைக்கு அநேக தரித்திரப்படுவதற்கு காரணம் என்ன? தூக்கம். தயவு செய்து நன்றாய் கவனியுங்கள், தூக்கம் ஒரு பிசாசு, கணனித்திரை ஆவி. அடிக்கடி தூக்கம் வருவது சோம்பல். சோம்பல் மனிதனை என்ன செய்யுமாம்? தூங்கி விழ பண்ணுமாம். அடிக்கடி தூக்கம் வருகிறது என்றால் அது ஒரு பலவீனம், அது ஒரு பலவீனப்படுத்துகிற பிசாசு. வேதத்திலே நீதிமொழிகள் 21:5 என்ன சொல்லுகிறது? பதறுகிறவனுடைய நினைவுகள் எல்லாம் தரித்திரத்தில் கொண்டு போய் முடிகிறது, பதறுகிறது. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், தேவையில்லாமல் பதறுவார்கள், எல்லாத்துக்கும் பதறுவார்கள், காரணம் இல்லாமல் பதறுவார்கள். அப்படி பதறும் போது அது எங்கே போய் முடிகிறது? தரித்திரத்தில் போய் முடிகிறது. அது மாத்திரம் அல்ல, நீதிமொழிகள் 23:21 சொல்லுகிறது, குடிகார போஜன பிரியர்கள் என்ன ஆவார்களாம்? தரித்திரர் ஆவார்களாம். இன்றைக்கு டாஸ்மார்க்ல ஒரு வாலிபன், சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள் முதற்கொண்டு குடித்து கும்மாளம் போடுகிற அருவறுப்பு, அருவறுப்பு. தேவ ஜனமே, குடி உன்னை தரித்திரனாக்கும், போஜன பிரியம் உன்னை தரித்திரனாக்கும். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21:17 சொல்லுகிறது, சிற்றின்ப பிரியன் தரித்திரனாவான். இந்த உலகத்தினுடைய பொல்லாத காரியங்களின் மேல் இன்பம் வைத்தல். ஒரு முக்கியமான சம்பவத்தை வேதத்திலிருந்து விளக்கி காட்ட விரும்புகிறேன். லூக்கா 16:19, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். நன்றாய் கவனியுங்கள், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து, இரத்தாம்பரமும் விலையேறப்பட்ட வஸ்திரமும் தரித்து, அணு தினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அணு தினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 16:20 தொடர்ந்து வாசிக்க கேட்போம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய், அவனுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் இருந்தது. அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து, அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலின் அருகே கிடந்து, அவனுடைய மேஜையிலிருந்து விழ துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து, இந்த ஐஸ்வர்யவான் சாப்பிடுகிற சாப்பாட்டில் ஏதாவது தனக்கு கிடைக்குமா என்று வாசலின் அருகே ஒரு ஏழை லாச காத்திருந்தான். கொடிய பருக்கள் அவன் சரீரத்தில் இருந்தது. வாசிக்க கேட்போம். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். நன்றாய் கவனியுங்கள், இந்த பூமியிலே நம்முடைய கண்களுக்கு முன்பாக தரித்திரர்களை பார்க்கும் போது நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:27, தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். தரித்திரனுக்கு கொடுக்கிறவன் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையான். எத்தனை அருமையான வார்த்தை! ஆனால் இந்த ஐஸ்வர்யவானுடைய வாழ்க்கையை பாருங்க. தனக்கு பணம் இருந்தது, ஐஸ்வர்யம் இருந்தது, எல்லா வசதிகள் இருந்தது, இரத்தாம்பர கம்பளம் விரித்து சம்பிரணமாய் சாப்பிட்டான். ஒரு நாள் ஒரு பொழுது தன் வாசலிலே கொடிய பருக்களோடு காணப்பட்ட தரித்திரன் லாசருவை நாய்கள்
அவன் புண்களை எல்லாம் நக்கி கொண்டிருந்ததே அந்த லாசருவை ஒரு நிமிடம் அந்த தரித்திரனை ஐஸ்வர்யவான் நினைத்து பார்க்கவே இல்லை. ஒரு நாள் இந்த தரித்திரன் மரித்து போனான். எனக்கு அருமையானவர்களே, நடந்தது என்ன? இந்த தரித்திரன் மரித்த உடனேயே தேவ தூதர்கள் இவனை தூக்கி கொண்டு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் வைத்தார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 16:21 வாக்கியத்தை வாசிக்க கேட்போம். அவனுடைய மேஜையில் இருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. 22:23 பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். நன்றாய் கவனியுங்கள், ஐஸ்வர்யவான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பிரியமானவர்களே, ரெண்டு பேருடைய முடிவை குறித்து, மரணத்தை குறித்து வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ஐஸ்வர்யவானும் மரித்தான், லாசருவும் மரித்தான். அல்லேலூயா. ஐஸ்வர்யவான் மரித்து பாதாளத்துக்கு போனான், லாசரு மரித்து ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் வைக்கப்பட்டான். இப்பொழுது இந்த ஐஸ்வர்யவான் நரகத்திலிருந்து வேதனைப்படுகிறான். இந்த நரகத்திலிருந்து கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அங்கே தூரத்தில் வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறான். தன் வீட்டு வாசலில் இருந்த ஏழை லாசர் ஆபிரகாமின் மடியில் உட்கார்ந்திருக்கிறதை பார்க்கிறான். கண்ணீரோடு ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறான். ஆபிரகாமே, உன் மடியில் இருக்கிற லாசருவை தயவு செய்து இந்த பூமிக்கு அனுப்பி என்னுடைய சொந்த பந்தத்துக்கெல்லாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லி வர அவனை அனுப்பும் என்று சொல்லி கண்ணீரோடு ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கிறான். ஆனால் ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன்னுடைய உறவினர்களுக்கு நற்செய்தி சொல்வதற்கு அந்த பூமியில நிறைய சுவிசேஷகர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய செய்தியை கேட்டு மனம் திரும்பி வந்தா நல்லது. ஆனால் லாசர் இறங்கி ஒரு நாள் கீழே போக முடியாது. காரணம், உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. நீ தவிக்கிற தவிப்புக்கு, உன்னுடைய தாகத்துக்கு, உன்னுடைய நாக்கில் இருக்கிற தாகம் வேதனைக்கு இந்த லாசருவினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாது. காரணம், உனக்கும் எனக்கும் நடுவாக மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற ஒவ்வொரு நாட்களும் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள். தரித்திரரை மறக்காதீங்க. தரித்திரருக்கு கொடுக்கிறவர்கள் ஒரு நாளும் தாழ்ச்சி அடையார்கள். வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:21, தரித்திரனுக்கு கொடுக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி வெளிப்படுத்தல் 2:9 படிக்கிறோம், சிமிர்னா திருச்சபை தரித்திரம் நிறைந்ததா இருந்தது. 2 Corinthians 8:9 படிக்கிறோம், அந்த திருச்சபை மக்கள் கொடிய தரித்திரராய் இருந்தாலும் பாருங்க, 2 Corinthians 8:9 படிக்கலாம்,
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும், அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு, நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே, உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தரித்திரமானார். இனி உங்க குடும்பத்துல தரித்திரம் இல்ல, இனி உங்க குடும்பத்துல வறுமை இல்ல, இனி உங்க குடும்பத்துல ஏழ்மை இல்ல, இனி உங்க குடும்பத்துல கண்ணீர் இல்ல, இனி உங்க குடும்பத்துல உபத்திரவம் இல்ல, இனி உங்க குடும்பத்துல வறுமை, ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லையே, இந்த வேதனை எல்லாம் இன்றைக்கு இயேசு மாற்ற போகிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக இயேசு என்ன செய்ய போகிறார்? லூக்கா புஸ்தகம் 4:18 வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இரண்டாவது, இருதயம் நறுங்குண்டவர்கள் எங்களுடைய அற்புதத்தின் கூடாரம் பிரதிஷ்டை பண்ண போற நேரத்தில் திருச்சியிலிருந்து தாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரன் எங்களை பார்க்க வந்த, கையில அப்போலோ ஆஸ்பத்திரியில அவர் காட்டின ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு தேவாலயத்துக்கு வந்தார். அவர் என்னை பார்த்து சொன்னார், சகோதரனே, நான் என்னுடைய இருதயத்தை மாற்று சிகிச்சை, அதாவது என்னுடைய இருதயத்தை அறுவை சிகிச்சை செய்து பழுதுபட்ட என்னுடைய இருதயத்தை எடுத்துவிட்டு வேறொருவருடைய இருதயத்தை எனக்கு வைக்க வேண்டும். அப்பொழுது நான் கேட்டேன், வேறொருவருடைய இருதயத்தை வைக்கணும்னா இன்னொருத்தரை கொல்றதுக்கு சமமாயிருச்சே, அது எப்படி சாத்தியமாகும்? அப்ப அவர் சொன்னார், மர்சி கில்லிங், கருணை கொலை என்று இன்றைக்கு மருத்துவமனைகளிலே உறுப்புகள் செயலிழந்து போனவர்கள் தங்களுடைய உறுப்புகளை எல்லாம் தான தர்மத்துக்கு எழுதி வைத்து விட்டு மறிக்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய இருதயத்தை தான் ஒரே நேரத்தில் அறுவை சிகிச்சை செய்து அந்த இருதயத்தை எடுத்து எனக்கு பொருத்துவார்கள், என்னுடைய பழுதுபட்ட இருதயத்தை என் சரீரத்திலிருந்து எடுத்து விடுவார்கள் என்று அந்த சகோதரன் சொன்னார். இந்த காரியத்தை அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை பேசினார். அப்ப என்கிட்ட ஒரு சாதாரண ஒரு டூ வீலர் MIT வச்சிருந்தேன். ஆண்டவர் கேட்டார், நீ வச்சிருக்கிற MIT-ல ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆனா என்னப்பா செய்வ? ஆண்டவர் கேட்டார், என்ன செய்வன்னு கேட்டார். ஆண்டவரே, நான் உடனே ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் போய் அதை வாங்கி மெக்கானிக் ஷாப்பில் அதை மாட்டிடுவேன். அப்போ உன் MIT-க்கு பழுதுபட்ட பொருட்களுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை இருக்குது, அது உண்மைதானே? ஆமாண்டவரே, அது உண்மையானால் தாயின் கருவில் உங்களை உருவாக்கினவர், இந்த பூமியிலே உங்களை சிருஷ்டித்தவர், இந்த பூமியில உங்களை உண்டாக்கினவர், உங்களை படைத்தவர், உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு உறுப்பு கெட்டு போச்சுன்னா ஒரு மாற்று உறுப்பு நான் கேட்டா கொடுக்க மாட்டேனா? யோவான் 14:14 என்ன சொல்லுது? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், அதை நான் செய்வேன் என்று நான் சொல்லியிருக்கிறேனே, என்கிட்ட கேட்க கூடாதா? ஆண்டவர் இப்படி சொன்ன, இதை சொன்ன உடனே அந்த தாசை பார்த்து நான் கேட்டேன், பிரதர்,
சாக போகிற இன்னொரு மனிதனுடைய இருதய வேணுமா? நீங்க சொன்னீங்க அந்த இருதயத்தை மாட்டினாலும் அது சரியா செயல்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இரண்டாவது, நிறைய மாத்திரைகள் சாப்பிடணும்னு வேற சொல்றீங்க, இது எப்படி? இஸ் இட் பாசிபிள்? இது சரியா வருமா? அவர் சொன்னார், கடவுளுக்கு தான் தெரியும். நான் கேட்டேன், நீங்க ஏன் ஒரு புதிய இருதய கேட்க கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. எசேக்கியேல் 36:36 ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை நான் தர முடியுமே? நான் புதிய இருதயத்தை, புதிய ஆவியை நான் கொடுக்க முடியுமே? God gives new spirit and new heart. என்னால் ஒரு புதிய இருதயத்தை தர முடியுமே? ஒரு புதிய ஆவியை தர முடியுமே? ஏன் நீ பெற்றுக்கொள்ள கூடாது? இந்த வார்த்தையை சொன்னவன் அந்த சகோதரன் தாஸ் சொன்ன, கட்டாயம் நான் கேட்கிறேன், நீங்க ஜெபம் பண்ணுங்க. என்ன ஜெபித்தேன், ஜெபித்தேன், ஜெபம் பண்ணி அவர் என்கிட்ட கேட்டார், நான் அப்போலோ போகலாமான்? நீங்க தாராளமா போகலாம், ஆனா உங்களுக்கு அறுவை சிகிச்சை நடக்காது. ஆமென், அல்லேலூயா. இந்த மனிதன் எல்லாத்தையும் எடுத்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் போனார். மருத்துவர் அறுவை சிகிச்சைக்கு இவரை எல்லா பரிசோதனை செய்து சாக கிடக்கிற மனிதனையும் கொண்டு வந்துட்டாங்க. ரெண்டு பேரையும் பக்கத்துல பக்கத்துல படுக்க வச்சாச்சு. இப்ப நடந்த உண்மை சம்பவம் மானிட்டர் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற நேரம், கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் செரியன், அந்த டாக்டர் கேட்டார், தாஸ், உனக்கு நேற்றைக்கு பார்த்த இருதயம் இல்லையே, நேற்றைக்கு உன் இருதயம் பழுதடைந்து மிக மோசமான நிலைமையில நீ இருந்த, உன் இருதயத்தை மாத்துற அளவுக்குல இருந்த, ஆனா இன்னைக்கு உன் இருதயத்துல ஒரு சின்ன பழுது கூட இல்லையே, உன் இருதயம் நல்லா செயல்பட்டு இருக்குத, இருதயம் அருமையா செயல்படுத. ஆகவே அறுவை சிகிச்சை வேண்டாம், நீ புறப்பட்டு போ என்று சொன்னார். நடந்த உண்மை சம்பவம். என் அன்புக்குரியவர்களே, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனு புத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா? நீதிமொழிகள் 23:26 சொல்லுகிறது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்க கடவது. எரேமியா 18:9 சொல்லுகிறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே, இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம், எல்லாவற்றை பார்க்கலும் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. எரேமியா 18:10, என் ஆண்டவர் ஒவ்வொரு இருதயத்தையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்கிறவரும் ஒவ்வொரு இருதயங்களையும்